பாலியல் வன்கொடுமையால் பாதிக்கப்பட்ட குழந்தைங்க மற்ற குழந்தைங்களை விட மாறுதலாக இருப்பாங்க. தன்னைத்தானே தனிமைப்படுத்திப்பாங்க, யார் கூடயும் பேச மாட்டாங்க, தன்னைத்தானே ஹர்ட் பண்ணிப்பாங்க. அவங்க பெரியவங்களாக எவ்வளோ தூரம் வளர்ந்தாலும் அவங்களுக்குள்ள அந்த பாதிப்பும் வலியும் இருந்துக்கிட்டே இருக்கும். இந்த பாதிப்பு எவ்வளோ தூரம் போகும் அப்படின்னா, பிற்காலத்தில் அவங்க மற்ற குழந்தைங்களை அப்யூஸ் பண்ணுற அளவுக்கு ஒரு அப்யூசராக கூட மாறலாம். இது ஒரு நிதர்சனமான உண்மை. பாலியல் வன்கொடுமையால் பாதிக்கப்பட்ட குழந்தைங்க எதிர்காலத்தில் ரெண்டு வழியில் போகலாம். ஒன்று பாசிட்டிவ் சைட், எனக்கு இந்த மாதிரி அப்யூஸ் நடந்துச்சு, இதை விட்டு வெளியே வர்றதுக்கு நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன், மற்ற குழந்தைங்க இதே மாதிரி கஷ்டப்படக்கூடாது அப்படின்னு பாசிட்டிவ் சைட்லேயும் போகலாம். நெகட்டிவ் சைட், தனக்கு இந்த மாதிரி கஷ்டம் நடந்துச்சு, என்னை யாரும் காப்பாற்றலை, அந்த அங்கிளோ ஆண்டியோ என்கிட்ட எப்படி ஃபீல் பண்ணாங்கன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காண்டி ஃப்யூச்சரில் மற்ற குழந்தைங்களை அப்யூஸ் பண்ணுறதுக்கு நெகட்டிவ் சைடில் ஒரு அப்யூசராகவும் மாறலாம். சைல்டு செக்ஷுவல் அப்யூஸ் சர்வைவர் ஆன் பாசிட்டிவ் சைட், தனக்கு சின்ன வயசில் நடந்த அப்யூசஸ் ஃப்யூச்சரில் எந்த குழந்தைங்களுக்கும் நடந்துடக்கூடாது அப்படின்னு பாசிட்டிவ் சைடில் போகிற நிறையா சர்வைவர்ஸ் இருக்காங்க. அதில் எங்கள் டீமில் இருக்க மெம்பர்ஸே பெஸ்ட் எக்ஸாம்பிள். ரொம்ப ஃபேமஸான ஒரு கேஸ் ஸ்டடி சொல்லணும் அப்படின்னா ஹரிஷ் ஐயர். தன்னோட சின்ன வயசில் தன்னோட சொந்த அங்கிளால் தொடர்ந்து டைரக்ட் அப்யூஸுக்கு ஆளான ஒரு குழந்தை ஃப்யூச்சரில் ஒரு ஹியூமன் ரைட்ஸ் ஆக்டிவிஸ்ட்டாக மாறி இப்போ தன்னோட மேடைகளில் எங்கே பேசினாலும் சைல்டு செக்ஷுவல் அப்யூஸை பற்றி கண்டிப்பாக ஒரு டாக் கொடுத்துட்டு, குழந்தைங்களை தெரிஞ்சவங்களே எப்படி க்ரூம் பண்ணி அப்யூஸ் பண்ணுறாங்கங்கிற அவேர்னஸை தன்னால் முடிஞ்ச அளவு ஏற்படுத்திக்கிட்டு இருக்காரு. விக்டிம் எப்படி பாசிட்டிவ் சைடில் ஒர்க் பண்ணுவாங்க அப்படிங்கிறதுக்கு இது ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள். சைல்டு செக்ஷுவல் அப்யூஸ் சர்வைவர் ஆன் நெகட்டிவ் சைட், தனக்கு அப்யூஸ் நடந்துச்சு, தன்னை யாரும் காப்பாற்ற வரல, அந்த அங்கிளும் ஆன்டியும் என்கிட்ட எப்படி ஃபீல் பண்ணாங்கன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காண்டி ஃப்யூச்சரில் அப்யூஸ் ஆன குழந்தைங்க மற்ற குழந்தைங்களை அப்யூஸ் பண்ணலாம். இதை வந்து ஒரு கேஸ் ஸ்டடியோடு எக்ஸ்பிளைன் பண்ணால் நல்லாயிருக்கும்னு நான் நினைக்கிறேன். டெல்லியில் நடந்த ஒரு கேஸ், சுனில் அப்படிங்கிற ஒரு டெய்லர் இதுவரையே மொத்தம் 500 பெண் குழந்தைங்களை அப்யூஸ் பண்ணியிருக்கான். அவன் எப்படி அப்யூஸ் பண்ணுவான் அப்படின்னா, உத்தரப்பிரதேஷ்லேருந்து டெல்லிக்கு வாரத்துக்கு ஒரு முறை ட்ரெயினில் போய் அங்கே ரொம்ப கஞ்சஸ்டடாக ஸ்லம் மாதிரியான இருக்கிற ஏரியாவில் இருக்க பெண் குழந்தைங்களை சூஸ் பண்ணி அவங்களுக்கு புது ட்ரெஸ்ஸோ இல்லைனா ஸ்வீட்ஸ் வாங்கி கொடுத்து அந்த பெண் குழந்தைங்களை டைரக்ட் அப்யூஸ் பண்ணுறது. இந்த மாதிரி 500 மேற்பட்ட பெண் குழந்தைங்களை அவன் வந்து அப்யூஸ் பண்ணியிருக்கான். கேஸில் சார்ஜ் ஷீட்டில் அவன்கிட்ட விசாரிக்கும் போது அவன் சொன்ன பதில், நான் இதெல்லாம் எதுக்கு பண்ணுறேன்னு எனக்கு தெரியல, ஆனால் எனக்கு இது பிடிச்சிருக்கு அப்படிங்கிற பதில். இன்னும் கொஞ்சம் விசாரிக்கும் போது அவன் சொன்னது, எனக்கு சின்ன வயசில் நடந்தப்போ என்னை யாராவது காப்பாற்ற வந்தீங்களா, அதனால தான் நான் இப்படிலாம் பண்ணுறேன் அப்படிங்கிற காரணம். பாலியல் வன்கொடுமையால் பாதிக்கப்பட்ட குழந்தைகள் தாராளமாக ஃப்யூச்சரில் மற்ற குழந்தைங்களை அப்யூஸ் பண்ணலாம், இது நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு பல மனநல மருத்துவர்கள் ஒத்துக்கிறாங்க. செக்ஷுவலி ரியாக்டிவ், சம்டைம்ஸ் நியூஸ் பேப்பரில் ஒரு சின்ன பையன், 5th ஸ்டாண்டர்ட் படிக்கிற பையன் அப்யூஸ் பண்ணுறான் அப்படிங்கிற நியூஸ்லாம் நீங்கள் படிச்சிருக்கலாம். அதற்கு என்ன காரணம் அப்படின்னா, செக்ஷுவலி ரியாக்டிவ் அப்படின்னு சொல்கிறது. ஒன்று, அந்த பையன் அப்யூஸில் இருந்திருக்கலாம், தனக்கு நடந்த ஒரு விஷயம் தப்பு இல்லைன்னு தெரிஞ்சுக்கிட்டு தான் கூட இருக்க ஃப்ரெண்ட்ஸ் கூட அதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். இல்லை அப்படின்னா அப்யூஸ் நடக்கிற விஷயத்த அவன் பார்த்துட்டு அதை மறுபடியும் வேறு யார் கூடயும் ரியாக்ட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இதை தான் செக்ஷுவலி ரியாக்டிவ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நமக்கு தெரிஞ்ச குழந்தைங்களுக்கு பாடி சேஃப்டி, குட் டச் பேட் டச், குட் பிஹேவியர் பேட் பிஹேவியர் இதெல்லாம் சொல்லி கொடுத்து குழந்தைங்களை வந்துட்டு நம்ம காப்பாற்றுறோம் அப்படின்னா, அவங்கள அப்யூஸில் இருந்து மட்டும் காப்பாற்றுறதில்ல, நாளைக்கு அவங்க ஒரு அப்யூசராக மாறுறதுலேருந்தும் காப்பாற்றுறோம். லெட் மேக் திஸ் வேர்ல்ட் அ பெட்டர் பிளேஸ் ஃபார் சில்ட்ரன். கற்போம் கற்பிப்போம்.